Vetrii IAS Study Circle, the best academy for competitive examination. NCERT Test 1. Discussion start pangama. First question, orchids of the world is a description given to which of the following type of vegetation? Mediterranean vegetation adha vandu nama orchids of the world appdi solrom. ஏனா அங்க இருக்க climatic conditions வச்சு அங்க வந்து நிறைய citrus fruits அதெல்லாம் develop ஆகும். மோஸ்ட்லி அங்கே அதுதான் டெவலப் ஆகும். ஆரஞ்ச், பிக்ஸ், ஆலிவ்ஸ், ஸோ அதெல்லாம் நல்லா கல்டிவேட் ஆகுறதுனால நம்ம அந்த ஏரியா வந்து ஆர்கிட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு அப்படி சொல்லி சொல்கிறோம். செகண்ட் கொஸ்டின், எ மீட்டிராய்ட் இஸ் சி எ பீஸ் ஆஃப் மேட்டர் விச் டஸ் நாட் பேர்ன் கம்ப்ளீட்லி அண்ட் ரீச்சஸ் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். நம்ம மீட்டிராய்ட், ஆஸ்டிராய்ட், மீட்டியார், மீட்டியோராய்ட், இதுக்கு எல்லாத்துக்கும் டெஃபினிஷன் பார்த்துக்கணும். காமனாக கன்ஃபியூஸ் ஆகுறது மீட்டியார், மீட்டியோராய்ட் எல்லாம், அதனால நம்ம கரெக்டாக டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. தேர்ட் ஒன், பெயிண்டட் கிரேவர் கல்ச்சர் சார். பெயிண்டட் கிரேவர் வந்து அயன் ஏஜ் கல்ச்சர், வெஸ்டர்ன் கேஞ்சடிக் பிளைன்ஸில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. கால்கோலித்திக்கில் வந்து பிளாக் அண்ட் ரெட் வேர் கல்ச்சர், ஹரப்பனில் வந்து பாலிஷ்டு வேர் கல்ச்சர் அப்படி சொல்லி சொல்லுவோம். ஃபோர்டீன்த் ஒன், quality based, the Indian constitution prohibits discrimination between individuals on the basis of which of the following? D, இது வந்து article 15 describe பண்றாங்க. fifth one, gram sabha, gram sabha பத்தி கேட்டிருக்காங்க. yeah, first statement is wrong. anyone who is 21 years and above கேட்டிருக்காங்க. 18 years இருந்தாலே நம்ம பண்ணலாம், 21 இல்ல. அதனால வந்து first statement மட்டும் தப்பு, மீதி ரெண்டு statements கரெக்ட், 2 and 3 only. Sixth one, Osaka Declaration, recently seen in news. Yeah, C, to finalizing international rules for digital economy. இது வந்து G20 summit Osaka, Japan ல நடந்திருக்கு, அங்க சொன்ன இது. மோஸ்ட்லி இந்த டிக்ளரேஷன் சம்மிட் இதெல்லாம் நடக்கும்போது இம்பார்ட்டண்ட்டாக என்ன இது சொல்கிறாங்க, இப்போ பாரிஸ் பீஸ், கிளைமேட் சேஞ்ச்னா எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்த்துக்கணும். இந்த ஒசாகா டிக்ளரேஷனில் வந்து டு கர்ப் டெரர் ஃபினான்சிங்கை கர்ப் பண்ணும் அப்படின்றதான் மெயின் தீமாக பேசியிருக்காங்க. டெரர் ஃபினான்சிங், டெரர் ஃபினான்சிங் ஸ்டாப் பண்ணுவோம். செவன்த் ஒன், ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர். இது எப்பயுமே ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர், அட்மாஸ்பியர் பற்றி ஜியாகிரபி பேஸ்ட் குவஸ்டின் ஒன்று வந்துடும். இதில் வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்ட். ட்ரோபோஸ்பியரில் என்னென்ன இருக்கு, ஸ்டாட்டோஸ்பியர் எவ்வளோ, மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், இந்த லேயர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். எயித் ஒன், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸசைஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். ஃபண்டமெண்டல் ரைட் எக்ஸாம், யா, எ பர்சன் இன்ஹெரிட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் ஹிஸ் பேரண்ட்ஸ், அது வந்து நமக்கு ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது, மீதி எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்டில் வரும். நைன்த் ஒன், தி டேர்ம் செக்யூலர் சி. இப்போது ரீசெண்டாக வந்து இந்த டேர்ம்ஸ், வாட் இஸ் தி ட்ரூ மீனிங் ஆஃப் தி டேர்ம் செக்யூலர்? இப்போ ரீசெண்டாக வந்து யூபிஎஸ்சியில் வந்து இந்த டேர்ம்ஸ் பேஸ்டாக கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. நம்மளோட திங்க், என்ன சொல்கிறது, கான்ஸ்டியூஷனில் இருக்க டேர்ம்ஸ் வச்சு நம்ம டீப்பாக எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், அந்த பேஸில் வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. செக்யூலர் வந்து ஆல் ரிலீஜியன்ஸ் ஆர் ஈக்குவல் இன் ஐஸ் ஆஃப் தி ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டில் வந்து இது இந்த ரிலீஜன் தான் மெயின் அப்படின்னு எதையுமே சொல்ல மாட்டாங்க, எல்லாரையுமே சேமாக தான் பார்ப்பாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் டைப் ஆஃப் செக்யூலரிசம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. டென்த் ஒன், புவன் போர்ட்டல் இஸ் லான்ச்டு பை இஸ்ரோ. இஸ்ரோ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, ஏர்த் அப்சர்வேஷன், ஏர்த்தோட ஏர்த்தை வந்து அப்சர்வ் பண்ணி அதோட டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கா. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷும் புவன் போர்ட்டலும் கொலாப் பண்ணி இப்போ யோகா ரிலேட்டடாக ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இது ரீசெண்ட்லி நியூஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷும் புவன் போர்ட்டலும் சேர்ந்து யோகா ரிலேட்டட் ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லெவன்த் ஒன், பட்வாரி. பட்வாரி வந்து ஆக்சுவலி இவங்க பட்வாரியோட ஒர்க் வந்து மெஷரிங் தி லேண்ட் மட்டும் இல்லை, அவங்க ரெவன்யூ கலெக்ஷனும் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன் இஸ் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பட்வாரி ப்ரொவைட்ஸ் தி இன்ஃபர்மேஷன் டு கவர்மெண்ட் அபவுட் தி கிராப்ஸ் க்ரோன் இன் ஹிஸ் வில்லேஜ். அவங்க தான் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. தேர்ட் ஒன் வந்து பட்வாரி இஸ் நாட் எலெக்டட் பை தி பீப்புள். பீப்புள் எலெக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்களை வந்து கவர்மெண்ட்டே அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன்னும் த்ரீயும் இன்கரெக்ட். நம்ம நாட் கரெக்டாக கேட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் ஏ. டுவெல்த் ஒன், ஐஎஸ்டி லைன் வந்து க்ராஸ் ஆகிற ஸ்டேட்ஸ் வந்து சவுத் டு நார்த் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கோம்.
ஆன்சர் வந்து பி. இந்த ஃபைவ் ஸ்டேட்ஸ் தான் இருக்குது சவுத் டூ நார்த் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கோம். மேக்ஸிமம் இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகிற ஸ்டேட்ஸு, ஈக்குவேட்டர் பாஸ் ஆகிற ஸ்டேட்ஸு, வேர்ல்ட் லெவல்லையும் கேட்பாங்க, இந்தியா லெவல்லையும் பர்டிகுலராக கேட்பாங்க. 13th அசஸ் அண்ட் ரீசன் பேஸ்ட் குவஸ்டின். வீனஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் ட்வின் செத். யா, அது கரெக்ட் தான் அசஸன். ரீசன் வந்து பிகாஸ் வீனஸ் ஹஸ் தி சேம் அட்மாஸ்பியரிக் கம்போசிஷன் அஸ் தி எர்த். அது வந்து தப்பு, மாஸ் தான் வந்து சேம். ஆ, சைஸும் சேப்பும் தான் சேம். வீனஸ் வந்து நம்மளோட விட அதிகமாக இருக்கும். 13th question, assess and reason based. இது வந்து வீனஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் எர்த் ட்வின், அது கரெக்ட் தான். செகண்ட், ரீசன் வந்து தப்பு, பிகாஸ் வீனஸ் ஹஸ் சைஸ் அண்ட் ஷேப் வெரி சிமிலர் டு எர்த், மாஸ் வந்து டிஃபர் ஆகும். 14th கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். டிராபிக்ஸ் ஈக்வினாக்ஸ் பேஸ்டு குவஸ்டின். இதில் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்ட் தான். பியாண்ட் தி டிராபிக்ஸ் சன் இஸ் நெவர் ஓவர் ஹெட் அட் எனி டைம் ஆஃப் தி இயர். ஏன்னா வந்து சன் ரேஸ் வந்து ஆல்வேஸ் ஃபால்ஸ் டைரக்ட்லி ஆன் 0 degree ஆட்டிடியூட். அவங்க வந்து பியாண்ட் தி டிராபிக்ஸ் சன் இஸ் நெவர் ஓவர் ஹெட்னு கேட்டிருக்காங்க. கரெக்டு தான் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். சி, ஈக்வினாக்ஸ் வந்து ட்வைஸ் பர் இயர் அக்கர் ஆகும். 15th BS4 எமிஷன், BS6 எமிஷன் நார்ம்ஸ். இப்போ ரீசெண்டாக BS6 வெஹிக்கிள்ஸ் கொண்டு வரணும்னு பேசியிருக்காங்களே, அது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு. ஒரு 2-3 இயர்ஸாகவே பாரத் ஸ்டேஜ் நார்ம்ஸ் BS4 BS6 இது பற்றிலாம் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் தான். செகண்டில் வந்து SDG 2020, இட்ஸ் நாட் 2030, 2020 அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து அண்டர் MOEFCC. 16th நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறா? இது வந்து நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எதை எதெல்லாம் பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னா, எழுதி போடவா? ஹெல்த் கேரு, அக்ரி, எஜுகேஷன், ஸ்மார்ட் சிட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபிஃப்த் வந்து ஸ்மார்ட் மொபிலிட்டி. இந்த கிரைடீரியா பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றாங்க. மேக்ஸிமம் யாரு என்ன ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றா, அந்த ரிப்போர்ட் வந்து என்ன கிரைடீரியால ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றத முக்கியமா பாத்துக்கணும். இதெல்லாம் வந்து இந்த ஹூ, வேர்ல்ட் பேங்க், IMF எல்லாம் மெயினா கிரைடீரியா பாத்துக்கணும் நம்ம. 17th நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் பங்களாதேஷ். இந்தியா வந்து பங்களாதேஷ் கூட எந்தெந்த கண்ட்ரிஸ் பார்டர் ஷேர் பண்ணுது? பி, வெஸ்ட் பெங்கால், அசாம். வெஸ்ட் பெங்கால் தான் மேஜராக ஷேர் பண்ணுது. அப்புறம் அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். இதான் அந்த ஆர்டர், எவ்வளோ சர்ஃபேஸ் கவர் பண்ணுறாங்க அப்படின்றது. இந்த ஆர்டர் வெஸ்ட் பெங்கால், அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம். 18th மகாஜனபதாஸ் அண்ட் கணசங்கா ஸ்பேஸ் பண்ணி ஏ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்டு. செகண்ட் வந்து புத்தா அலாங் டு ஏ கணசங்கா, மகாவீரா பிலாங்ஸ் டு மொனார்கே. தப்பு, மகாவீராவும் கணசங்காவை தான், கணசங்காவில் தான் வருவார். அவர் தனியாக இதில் இருக்க மாட்டார். 19th ராஜாஸ் ஆஃப் மகாஜனபதாஸ். அப்படி அவங்க என்னென்ன, எதனால் அவங்களோட பீரியட் இப்படி இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ரீசன்ஸ் தான். அவங்க பீரியட்ல என்னென்ன இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எல்லாமே ரீசன்ஸ் தான். பில்டிங், ஹியூஜ் ஃபோர்ட்ஸ் பில்ட் பண்ணுவாங்க, பிக் ஆர்மிஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, ரெகுலராக டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. 20th கிரீக் ஹிஸ்ட்ரி ஆஃப் சாண்ட்ரோபோட்டஸ், சந்திரகுப்த மௌரியாவை தான் சொல்லுவாங்க. 21 வாட் பர்பஸஸ் ஆர் சர்வ்ட் பை தி கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷன் எதெல்லாம் நமக்கு கொடுக்குது.
சி டூ மட்டும் கிடையாது, ஆன்சர் வந்து 1, 3 and 4. இட் ஒன்லி ரிஃப்ளெக்ட்ஸ் தி ஐடியல்ஸ் தட் சிட்டிசன்ஸ் ஹாவ் டு மெயின்டைன் டு, அது மட்டும் அப்படின்ற ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல மாட்டாங்க. 22 42nd அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி ப்ரியாம்பிள் வந்து எந்தெந்த லைன் வேர்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து சி 2, 3 and 4 ஒன்லி. சாவரன் வந்து முன்னாடி இருந்தே இருக்கும், இது மீதி மூணு தான் வந்து 42nd அமெண்ட்மெண்ட்ல சேர்த்திருப்பாங்க. 23rd ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பண்றாங்க. குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் வந்து வேர்ல்ட் பேங்க் பண்றாங்க. பை ஆனுவலா ரிலீஸ் பண்றாங்க இந்த ரிப்போர்ட். ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ஒரு இயருக்கு 2 times twice. 24 அபிஹிலியன் இஸ் அ பொசிஷன் ஆஃப் டி ஃபார்தஸ்ட் பொசிஷன் தான் அபிஹிலியன். கிட்டக்க வர்றது வந்து பெரிஹிலியன். அபிஹிலியன் வந்து 4th July. அபிஹிலியன் வந்து 4th July அக்கர் ஆகும், பெரிஹிலியன் வந்து Jan 3rd. 25th சோலார் சிஸ்டம் பேஸ் பண்ணி யா பி 2 ஒன்லி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, தி டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ் அண்ட் ஜோவியன் பிளானட்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை கியூபிட். அது இல்லை, அது ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். நம்ம ஃபர்ஸ்ட் 4 வந்து டெரஸ்ட்ரியல் பிளானட் சொல்லுவோம், ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ஸ்க்கு அப்புறம் ஜூபிட்டர் சாட்டர்ன் யுரேனஸ் இதெல்லாம் வந்து ஜோவியன் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். குயிப்பர் பெல்ட் வந்து ஆஃப்டர் நெப்டியூன் அப்புறம் இருக்கிறது தான் வந்து குயிப்பர் பெல்ட். 26th தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எஸ் வேவ் ஷேடோ ஜோன் இஸ் அன் எவிடன்ஸ் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங். ஏ தி அவுட்டர் கோர் இஸ் லிக்விட், லிக்விட் மேக்ஸிமம் இந்த பி வேவ்ஸ் எஸ் வேவ்ஸ் எல் வேவ்ஸ் எல்லாம் எதில் பாஸ் ஆகும் எதில் பாஸ் ஆகாது எவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். 27th பேசன்ஸ் பற்றி இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே வந்து அமேசான் ரிவர் பேசனோட கனெக்ட் ஆனது. 28th டெம்பரேட் கிராஸ்லேண்ட்ஸ் பேஸ்டு, இதில் 1 மட்டும்தான் டெம்பரேட், மீதி ரெண்டுமே ட்ராபிக்கல் கிராஸ்லேண்ட்ஸ். 29 பீமன் ஜலால் கமிட்டி எக்கனாமிக்கல் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க் பற்றி பீமன் ஜலால் கமிட்டியில் ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. 31 பஞ்சாயத் பேஸ் பண்ணி எல்லா ஸ்டேட்ஸ்மெண்ட்ஸுமே கரெக்ட் தான் பஞ்சாயத்துக்கு. மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் கன்ஃபியூஸ் ஆகும், அவங்களே லெவி பண்ணி கலெக்ட் பண்ணிப்பாங்களான்னு, அவங்களே தான் லெவி பண்ணி அவங்களே தான் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. 31 கிராம் பஞ்சாயத் பஞ்சாயத் சமிதி ஜில்லா பரிசுத் எல்லாமே கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து கிராம் பஞ்சாயத், அதுக்கப்புறம் பஞ்சாயத் சமிதி, அதுக்கு மேலே ஜில்லா பரிசுத், இதுதான் வந்து ஆர்டர். 32 லூ வின்ஸ் வந்து சி 1 only. They are hot and dry winds. They blow during day or night kadaiyadu. They occur in hot summers. First point correct and therinjale meedhi rendu eliminate pannalam. Ena hot winds winter season adhu contradictory. 32 Which of the following is located in Italy? Idhu vandu volcanoes pathi. Moonume Italy la dhaan irukku. Stromboli mattum வல்கனா எரப்ஷன் சிஸ்லி, அதர் டூ வந்து யா இட்டாலிஸ் 2 அதர் ஆக்டிவ் வல்கனோஸ் ஆர் வேசுவஸ் நியர் நேப்பிள்ஸ் பக்கத்தில் இருக்கு. 34 கேவ்ஸ் ஆர் ஸ்டாக் அண்ட் ஸ்டம்ப் ஆர் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் வேவ்ஸ், வேவ்ஸோட லேண்ட் ஃபார்ம்ஸ் தான். வேவ்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கேவ்ஸ் ஃபார்ம் ஆகும், அது இன்னும் எரோட் ஆகி ஆர்க் அது அந்த எரோஷன் இன்னும் ஆகி ஸ்டாக் அதுக்கப்புறம் ஸ்டம்ப் அப்படி ஆயிடும். 35 Which of the following is not a UNESCO World Heritage Site? Kanjipuram International. Recent ada Ahmedabad um Jaipurum kondu vandhom. Anala C 3 and 4 only. 36 Which of the following is the largest source of fresh water? Ice caps. Ice caps vandu 68% hold pannudhu. Ground water vandu 30%, remaining alla 20%. 37
Which one of the following has been called as the cradle of temple architecture? Aigole temple is called as the cradle of temple architecture. And enga irukku? Karnataka. 38th. Which one of the following represents the inner planets? Belt of asteroids. Adha nama munnadi paatha maari dhaan. Asteroid belt ku sun ku nadula irukadha inner planets. Adukapram iruka Saturn adala vandu outer planets. Jovian planets nu sollalam. 39. Strait of Hormuz separates which of the following? Gulf of Oman and Persian Gulf. இப்போ ரீசெண்டாகவே இந்த ஸ்ட்ரெயிட் எதை எதை செப்பரேட் பண்ணுது, இந்த கேனல் எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி நிறைய குவஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 40. அசன் ரீசன். இது ரெண்டுமே கரெக்ட் தான். அசனும் ரீசன் ரெண்டுமே கரெக்ட் தான். ஏ ஆன்சர். 41. ஈக்குவேட்டர் பேஸ்டு. இது ஆல்தியபோ. மூணுமே கரெக்ட் தான். 42. The inner layer of cells are formed due to the process of differentiation. அது அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் ராங். ப்ராசஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன் கிடையாது. டிஃபரன்சியேஷன் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் மினரல்ஸ். அங்க வந்து இன்னர் லேயர்ஸ் வந்து அதனால ஃபார்ம் ஆயிருக்காது. இட்ஸ் த்ரூ ப்ராசஸ் ஆஃப் டிஃபரெண்ட் மினரல்ஸ் ஆஃப் ஃபார்ம். ஸோ இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு, மீதி ரெண்டும் தப்பு. The early atmosphere largely consisted of water vapor, nitrogen, CO2, methane and less amount of oxygen. Oxygen in the ocean increased only after the atmosphere is leaving. Early atmosphere. 43rd. Which one of the following does not reflect inequality? Religion. Religion is apt. 44. Ashoka's policy of Dhamma. யா நோ ரெஃபரன்ஸ் டு தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபேமிலி. அது தப்பு. மெயினாக அவர் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணியே அவரோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எடிக்ஸ்லாம் சொல்லியிருப்பாரு. 44th question. அசோகாஸ் தம்மா கேட்டிருக்காங்க. இட் நோ ரெஃபரன்ஸ் டு தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபேமிலி அப்படின்றது தப்பு. அவர் வந்து இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபேமிலி பற்றி சொல்லியிருப்பாரு மெயினாக அவரோட எடிக்ஸில். 45. இந்தியன் ஸ்டேட்ஸ் ஷேர்ஸ் இன்டர்நேஷ்னல் பார்டர்ஸ் வித் நெய்பரிங் கண்ட்ரிஸ். How many? 17 states வந்து border share பண்ணோம். வெஸ்ட் டு ஈஸ்ட்ல இருந்து இப்படி, நார்த்ல இருந்து இப்படி வரணும். அது என்னன்னு போய் படிச்சோம். 46. மார்மோன் கன்வென்ஷன். இது வந்து கேரளா நினைச்சு பையானோலா ரிலீஸ் செலிப்ரேட் பண்றாங்க. சி பையானோலா பண்றாங்க. 47th. உத்தம் போட்டர். உத்தம் போட்டர்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் மட்டும்தான், மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் வராது. இது மாதிரி கோலுக்காகவே நிறைய போர்ட்டல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு பார்த்துக்கோம். 48. இந்த இது யார் சொல்வா? ஃப்ளேம் ஆஃப் அ லேம்ப் விச் கிண்டில்ஸ் அனதர் லேம்ப் பிஃபோர் கெட்டிங் எக்ஸ்டிங்யூஸ். போதிசத்துவாவை தான் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அவங்களோட நிர்வாணாவை ஸ்டாப் பண்ணிட்டு அதர் பர்சன்ஸ் நிர்வாணம் அட்டைன் பண்ணுறதுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணுறனால அவங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கோட் பண்ணுவாங்க. 49th. யா மூணு ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்ட் தான். 50th. தி டேர்ம் பிரம்மதயா ரெஃபர்ஸ் டு டாக்ஸ் ஃப்ரீ லேண்ட் கிஃப்டட் டு பிராமணாஸ். இது யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பா? ஹர்ஷா பீரியட்ல வந்து நிறைய பண்ணுவாங்க. 51. ஜெயினிசம்க்கும் புத்திசம்க்கும் எந்த இது வந்து சிமிலரா இருக்காது? ஐடியல் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சோல். அது வந்து சிமிலரா இருக்காது. 52. ஃபாரஸ்ட் டைபேக் ரெஃபர்ஸ் டு. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ், ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். யா ப்ராக்ரெசிவ் டிகிரேஷன் ஆஃப் ஃபாரட் தான் வந்து ஃபாரஸ்ட் டைபேக் அப்படி சொல்லி சொல்றாங்க. 53. இம்பார்ட்டன்ட் ஃபார் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அ டெமோக்ரஸி. எது வந்து கொடுத்துருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்டான கிராண்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு தி பாப்புலேஷன். ஓகே. 54th one. With reference to igneous rock, consider the following. இது கரெக்ட். இல்ல டூ ஒன்லி தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் தப்பு. ஹாவ் லார்ஜ் கிரைன்ஸ்
அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா, லார்ஜ் கிரெயின்ஸ் ஆஃப் இன்டர்விஸ் அதெல்லாம் ஃபைன் கிரெயின்டு தான், லார்ஜ் கிரெயின்ஸ் கிடையாது. மோஸ்ட்லி இந்த இதுக்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும், இக்னீசியஸ் செடிமெண்ட்ரி மெட்டமார்பிக் அதுலேருந்து, இப்போ நம்ம கோல்டு இதுலேருந்து வருது இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். 55 ஹெல்த் குவாக்ஸ் பற்றி யா மூணுமே இல்லை ஆல்டியமு 56 the reference to earthquake hypocenter refers to point where the energy is released during the earthquake and the focal point appdi solluvomla adhaan the hypocenter 57 the word kapachan refers to idu vandu geography based it's snowland da kapachan 58 recently which of the following countries recognized forest as living entities எல் சால்வேடார் இது வந்து சென்ட்ரல் அமெரிக்கால இருக்கு, இந்த கண்ட்ரி தான் வந்து லிவிங் ஃபாரஸ்ட்டை வந்து ஒரு லிவிங் என்டிட்டியா சொல்லியிருப்பாங்க, ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்க. 59 க்ளோசஸ்ட் அனாலஜி டு தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரூல் புக்கை தான் வந்து க்ளோசஸ்ட் அனாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 60 விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட் ஹஸ் தி ஹையஸ்ட் பொட்டன்ஷியல் ஃபார் விண்ட் எனர்ஜி இன் இந்தியா, தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் 1500 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்றோம், செகண்ட் மகாராஷ்டிரா, தேர்ட் குஜராத், ஃபிஃப்த்து தான் கர்நாடகா, நடுவில் இன்னொரு. 61 டூ கீ பிரின்சிபல் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு எதை சொல்றோம் நம்ம, இது இல்லாம அது இருக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்ட்டு. போத் ஏ அண்ட் பி ஈக்வாலிட்டியும் ஜஸ்டிஸும் அக்கௌண்டபிலிட்டி டிரான்ஸ்பரன்சி இது ரெண்டுமே கீ பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. 62 பார்லிமெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஏ வந்து கரெக்ட், தி பிசினஸ் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் ஆர் கண்டக்டட் as mentioned in the rules within the constitution அது ரூல் புக்ல தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க பிசினஸ் ப்ரொசீடிங்ஸ் பத்தி, அவங்க கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றதுனால ரீசன் தப்பு, அசர் கரெக்ட், சோ சி இஸ் தி ஆன்சர். 63 டிராபிக் ஆஃப் கேன்சர் பாசஸ் த்ரூ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் யா டி த ஆன்சர் தான், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஐஎஸ்டி பாசிங் ஸ்டேட்ஸ் பார்த்தால அது மாதிரி டிராபிக் ஆஃப் கேன்சர் அது என்னென்ன ஸ்டேட்ஸ் வழியா பாஸ் ஆகுது அப்படின்றத கரெக்டா, என்னென்ன ஸ்டேட்ஸ் வழியா பாஸ் ஆகுது, என்னென்ன ஸ்டேட்ஸோட கேபிட்டல்ஸ் வழியா பாஸ் ஆகுது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா பதிவு. 64 ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஃபோர்ஸ்ட் ஆர் பாண்டட் லேபர் ரிசர்வ் இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 23ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 65 டூரிசம் டேக் ஒன் ஸ்டேட் மெனி வேர்ல்ட்ஸ் இது வந்து கர்நாடகாவுக்காக கொடுத்த டேக்லைன். 66 விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பயோஸ்பியர் ரிசோர்ஸ் ஆர் சிச்சுவேட்டட் ஹோலி இன் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, 3 மட்டும் தான், கல்ஃப் ஆஃப் மன்னார் மட்டும் தான், ஏன்னா நீல்கிரிஸும் அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசோர்ஸும் கேரளா அண்ட் தமிழ்நாடு ரெண்டையுமே ஷேர் பண்ணும், சேஷாச்சலம் வந்து ஹோலியாவே ஆந்திரால தான் இருக்கு, ஆந்திரால தான் இருக்கு, அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார் மட்டும்தான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. 67 ஸ்பீசிஸ் அண்ட் கிளைமேட்டிக் ரீஜியன்ஸோட இது ஏ ஆன்சர் ரோஸ்வுட் வந்து ட்ராபிக்கல் எவர்கிரீன், டீக்கு வந்து மாய்ஸ் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், இட்ஸ் நாட் ட்ராபிக்கல் மாய்ஸ் டெசிடியஸ் ஃபாரஸ்ட், டெண்டு வந்து ட்ரை டெசிடியஸ் ஃபாரஸ்ட். மோஸ்ட்லி இந்த ட்ராபிக்கல் எவர்கிரீன்ல என்னென்ன ட்ரீஸ் வந்து ப்ரிவாலண்டாக இருக்கு, மாய்ஸ்ட் டெசிடியஸ் செமி எவர்கிரீன் இதுலலாம் மெயினாக என்னென்ன ட்ரீஸ் ப்ரிவாலண்டாக இருக்குன்னு பார்த்துக்கணும், சில சமயம் இப்படி நமக்கு மேட்ச் கேட்டால் ஈஸியாக இருக்கும். 68 ஏசியா பசிபிக் குரூப் ஆன் மணி லாண்ட்ரிங் இது வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்ட், இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் ஏசியா பசிபிக் குரூப், பாகிஸ்தான் வந்து நான் மெம்பர் இந்த ஏசியா பசிபிக் குரூப்புக்கு, மணி லாண்ட்ரிங் வந்தாலே பாகிஸ்தான் மெம்பராக இருக்க மாட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி It is the constitutional authority expected to consolidate developmental plans made by rural and urban local governments. CA 69A 70 Abuj Maria PVT இந்த PVT வந்து 75 PVTs இருக்காங்க, அவங்க எங்கெங்க நிறைய இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஒடிசால தான் வந்து நிறைய PVTs இருப்பாங்க, இப்போ இந்த அபுஜ் மரியா வந்து சத்தீஸ்கர்ல இருக்காங்க. 71 குளோபல் காம்படிட்டிவ்னஸ் ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறா, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் ரிலீஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இந்த காம்படிட்டிவ்னஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து WEF தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. கிராம் சபா இஸ் கன்சிடர்ட் பை நன் ஆஃப் தி அபோவ்,
ஏன்னா வந்து கிராம சபானாலே அந்த ஏரியால இருக்க அப்போ ஓட்டிங் ஏஜ் பாப்புலேஷன் அவங்க தான் கிராம சபாவோட மெம்பர்ஸ். ஸோ இவங்க எதுவுமே அது கிடையாது. 73 வேதாஸ் ரிலேட்டட் டு இது வந்து சாம வேதா மட்டும் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கும். அதர்வ வேதா வந்து அதர்வ வேதாவும் யஜுர்வேதாவும் மாத்தி கொடுத்துருக்காங்க. அதர்வ வேதா வந்து சாம்ஸ் அண்ட் ஸ்பெல்ஸ் டு சேஸ் அவே ஈவில் ஃபோர்ஸஸ்க்காக, அதர்வ வேதா. யஜுர்வேதா வந்து சாக்ரிஃபிஷியல் ஃபார்முலாஸ். ஸோ நாட் கரெக்ட் கேட்டதுனால சி ஆன்சர் 1 and 2 ஒன்லி. 17 புத்திசம் பேஸ்டு. புத்திசம்ல வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட்ன்றது வந்து அவங்க ரெகனைஸே பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். புத்திசம் வந்து ஒரு ஏத்திஸ்டிக் இது ரிலீஜன், அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். 2 and 3 ஆர் கரெக்ட். சி 75 எடிக்ஸ் ஆஃப் அசோகா. மேக்ஸிமம் இந்த எடிக்ஸ் அசோகாவோட எடிக்ஸ் எல்லாமே நம்ம படிச்சு வச்சுக்கணும். அதுல மெயினா என்ன சொல்றாங்க, எங்க இருக்கு அது அதை வந்து கேட்பாங்க. இது வந்து ஆன்சர் டி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தேவர் ரிட்டன் இன் பாலி அண்ட் பிராக்ரித் லாங்குவேஜஸ் ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. மோஸ்ட்லி பிராக்ரித்ல சொல்லியிருப்பாங்க, சான்ஸ்கிரிட் அராமிக் கிரீக்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா காந்தகார் வந்து உங்களுக்கு கிரீக் அண்ட் அர்மானிக் லாங்குவேஜஸ்லயும் இருக்கும் காந்தகார் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் வந்து தே டீல் வித் அசோகாஸ் தர்மா அண்ட் ஆல்சோ கிவ்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ஹிஸ் அஃபீஷியல்ஸ். அவர் அஃபீஷியல்ஸ்க்காக எதுவுமே இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணியிருக்க மாட்டார், பீப்புளுக்காக தான் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே தான், நெய்தர் ஒன் நாட் டூ. 76 விதாம் ஐஷா நீ ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ். யா நியூலி டிஸ்கவர்ட் ஃப்ராக் ஸ்பீசிஸ். இது வந்து பேடி ஃப்ராக், பேடி ஃபீல்ட்ல இருக்க ஃப்ராக். நார்த் ஈஸ்ட் அசாம்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மோஸ்ட்லி இந்த ஃப்ராக் ஜிஞ்சர் ஸ்பீசிஸ் எல்லாமே வந்து நார்த் ஈஸ்ட்ல தான் கண்டுபிடிப்பாங்க, டிஸ்கவர் பண்ணுவாங்க. 77 Who discovered that the Sandropotas of Greek was identical with the Maurya king? Sir William Jones. 79 Consider the following wildlife sanctuaries. இந்த வைல்ட் லைஃப் சான்சுரிஸ்லாம் எங்க லொகேட் ஆயிருக்கு, கேரளா. இந்த மோஸ்ட்லி இந்த வைல்ட் லைஃப் சான்சுரிஸ் நேஷனல் பார்க்கு, அப்புறம் பயோஸ்பியர் ரிசர்வ், அப்புறம் ராம்சார் வெப்சைட்ஸ், இதெல்லாம் டைகர் ரிசர்வ்ஸ், இதெல்லாம் வந்து எங்கெங்க எந்தெந்த ஸ்டேட்ல எது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. இப்போ டைகர் பாப்புலேஷன் டபுள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எந்த ஸ்டேட் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் வந்து வைல்ட் லைஃப் சான்சுரிஸ் அண்ட் நேஷனல் பார்க்ஸ் வந்து அந்த கீழே விழுகிற எல்லையை கூட எடுக்கக்கூடாது, அது அது எங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸ்டேட் ஸ்டேட்டுக்கு எவ்வளோ அத்தாரிட்டி இருக்கு நேஷனல் பார்க்கை பத்தி, இல்லாட்டி வைல்ட் லைஃப் பத்தி, இல்ல சென்ட்ரலுக்கு வரா ஸ்டேட்டுக்கு வரா, இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் படிச்சு. 79 எய்ம் ஆஃப் இஸ்ரோ ஆதித்யா செல்வன் மிஷன் டு ஸ்டடி தி சன்ஸ் கொரோனா. எல்1 வந்து கொரோனா, அந்த எல்1 வந்து அந்த லக்ராஞ்சியன் பாயிண்ட், அதை மென்ஷன் பண்ணி. 80 Why is having a written constitution important for a polity like India? எதனால இம்பார்ட்டன் அப்படின்னு கேட்குறாங்க. 2 and 3 ஏன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டெமோக்ராட்டிக் பாலிட்டி கேனாட் ரன் வித்வுட் அ ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றது கிடையாது, இட் கேன் ரன். பட் நமக்கு அதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அதர் டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் இதை வந்து இதனால தான் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எசென்சியல் ஃபார் ஃபெடரல் பாலிட்டி. ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் இருந்தால் நம்ம இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணலாம் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்றதுக்காக. 81 யூரோப்பா இஸ் அ நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் விச் ஆஃப் தி ஃபாலோயிங்? யா ஜூபிட்டர். 82 பேசஞ்சர் ஃபெரி சர்வீஸ் இது இப்போ நம்ம எங்க இந்தியா இனிஷியேட் பண்ணியிருக்கோம், மால்தீவ்ஸ்ல பண்ணியிருக்கோம். அந்த பேசஞ்சர் ஃபெரி சர்வீஸ்னா ஒரு மெர்ச்சன்ட் வெசல், மெர்ச்சன்ட் வெசல் வந்து சென்ட் பண்றோம். 83 ஐடென்டிஃபை தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பி இந்தியா இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் IAEA. இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் IAEA. இந்தியா ஹஸ் பீன் ஆத்தரைஸ் டு செக் தி கம்ப்ளைன்ஸ் ஆஃப் ஈரான் நியூக்ளியர் பிளான்ஸ், அதான் மெயின் தீமே அந்த இதோட. யூஎன் ரெசல்யூஷன் 2231 ப்ராஹிபிட்ஸ் டெரர் ஃபண்டிங் அப்படின்றாங்க, அது தப்பு. UN 2231 வந்து எதுக்காக போடுவாங்கன்னா, ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஆன் தி நியூக்ளியர் ப்ரோக்ராம் ஆஃப் ஈரான், ஈரானுக்கு அந்த JCOPA போடுவோம்னா அது அதோட ரெசல்யூஷன். அது ஈரான் கெனாட் ப்ரொடியூஸ் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் தி நெக்ஸ்ட் 15 இயர்ஸ். அது இல்லை, ஈரான் வந்து புல் அவுட் பண்ணிட்டாங்க, அவங்க அதுலேருந்து வெளில வந்துட்டாங்க. இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி.
அதே மாதிரி எந்தெந்த ஏஜென்சியில இந்தியா மெம்பர், எந்தெந்த ஆர்கனைசேஷன்ல இந்திய மெம்பர், நம்ம மெம்பரா இருந்தா பாகிஸ்தானும் நம்ம கூட மெம்பரா இருக்காங்க, பாகிஸ்தான் சைனா ரெண்டு பேரும் நம்ம கூட மெம்பரா இருக்காங்கன்னு பாத்துக்கணும். ஏன்னா சில சமயம் டீட்டெயில்ஸ் பண்ணிருவாங்க, போத் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஆர் மெம்பர் சொல்லுவாங்க, இதுல நம்ம மெம்பர் அவங்க பாகிஸ்தான் மெம்பர் கிடையாது. ஸோ அதை நம்ம தெளிவா படிச்சுக்கணும். 84 features of democracy. 213. First one வந்து இட் ரிசல்ட்ஸ் இன் ஸ்விஃப்ட் டெசிஷன் மேக்கிங், நோ ஃபால்ஸ் டெசிஷன் மேக்கிங். ரிமைனிங் டூ ஸ்டேட்மெண்ட்ஸும் ஃபீச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி தான். 85 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றி, இது வந்து டூ ஒன்லி இன்கரெக்ட், இன்கரெக்ட் கிட்டிருக்காங்க. வித் தி ரைஸ் ஆஃப் குப்தாஸ் பிராக்ரித் பிகேம் தி ப்ரிடாமினன்ட் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியன் எபிகிராஃபி சொல்லியிருக்காங்க. குப்தாஸ் வரும்போது சான்ஸ்கிரித் பிகேம் தி predominant language, not Prakrit. Okay, 86. Indus Valley sites உம் அதோட locations உம் match பண்ண சொல்லியிருக்காங்க. எது இதெல்லாம் correct ஆ match ஆயிருக்கு? சானுதாரம் வந்து பாகிஸ்தான்ல இருக்கு, not in Rajasthan, பாகிஸ்தான்ல இருக்கு. 1 and 2 only. 87 ஹரப்பன் civilization பத்தி, இதுல வந்து தி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், தி சிட்டாடல்ஸ் வேர் இன்ஹாபிட்டட் பை தி காமன் பீப்புள் அப்படி சொல்லிருக்காங்க, அது தப்பு. சிட்டாடல்ஸ் வந்து ரூலிங் கிளாஸ் பீப்புள் தான், மேக்ஸிமம் சிட்டாடல் இருப்பாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தி கிரேட் பார்க் வாஸ் யூஸ்ட் ஃபார் ரிச்சுவல் பாத்திங் அண்ட் இட் வாஸ் மேட் ஆஃப் ஸ்டோன். அப்போ வந்து ஸ்டோனால மேட் பண்ணிருக்க மாட்டாங்க, தே வில் பை பர்ன் பிரிக்ஸ், பர்ன் பிரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க, நாட் பை ஸ்டோன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே தப்பு. ஸோ ஆன்சர் வந்து சி, த்ரீ மணி. 88 with reference to asteroids, which of the following statement is are correct? 2 only. First statement appa a tiny body which moves around the sun na earth kadaiyadu. Okay, 89 consider the following statements regarding King Harshavardhana. இது வந்து டி, நன் ஆஃப் தி அபோ. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே தப்பு, ஹி மேட் பாடலிபுத்ரா தி சீட் ஆஃப் கேபிட்டல், ஹி மேட் கனோஜஸ் தி சீட் ஆஃப் கேபிட்டல், நாட் பாடலிபுத்ரா. செகண்ட் வந்து ஹி கன்வெர்டட் டு ஜெயினிசம் இன் லார்ஜஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஜெயினிசம் கன்வெர்ட் ஆயிருக்க மாட்டாரு, புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆயிருப்பாங்க. ஹி அபாலிஷ் தி பிராக்டிஸ் ஆஃப் கிவிங் லேண்ட் கிராண்ட்ஸ் டு தி பிரீஸ்ட், அபாலிஷ் பண்ணிருக்க மாட்டார், இவர் தான் ஸ்டார்டே பண்ணியிருப்பார். இவர் நிறைய லேண்ட் கிராண்ட்ஸ், அந்த பிரம்மதையா பார்த்தோம் இல்லையா, இவர் தான் நிறைய லேண்ட் கிராண்ட்ஸ் கொடுத்துருப்பாரு. 91 எவ்ரி கண்ட்ரி கால்குலேட்ஸ் இந்த ஜிஎம்டி வச்சு, இப்போ அங்க 12 noon இருக்கு அப்படின்னா அது ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு நமக்கு இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. இட்ஸ் 5:30 PM மேக்ஸிமம் நமக்கும், ஜிஎம்டிக்கு டிஃபரன்ஸே 5:30 தான். இப்போ நமக்கு இப்போ அங்க 12 noon இப்போ நமக்கு 5:30 அப்படி அப்படிதான், 5.5 hours மேக் டிஃபரன்ஸ் தான். 91st question, இது வந்து அந்த மகாஜனபதாஸ் அதோட டிஃபரன்ஸ். ஏ 1 and 4 அந்த பேஸ் மட்டும் தான் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு, மீதி ரெண்டும் இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. சேடி வந்து சுக்தி மத், அஸ்மாகா வந்து பொட்டானா ஆர் பொட்டாலி எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். 92 ஜாட்டகாஸ் ஆஃபன் ஷோன் ஆன் தி ரெயிலிங்ஸ் ஆஃப் டூ பாஸ் அண்ட் இன் பெயிண்டிங்ஸ் இன் பிளேசஸ் சச் அஸ் அஜந்தா ஆர் ஆக்சுவலி. ஏ ஜாட்டகாஸ்னாலே ஸ்டோரிஸ் ஆஃப் ஸ்டோரிஸ் தான், இதுல வந்து ஸ்டோரிஸ் ஆஃப் புத்தா. 92 பி அது வந்து எசென்சியல் டீச்சிங் ஆஃப் புத்தா அண்ட் ஹிஸ் டிசிபிள்ஸ், அது வந்து சுத்தபிட்டகா அதுல சொல்லியிருப்பாங்க. சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ஆர் டிசிஃபர்ட் பை மோஸ், டி வந்து சங்கா ரூல்ஸ் தட் ஹெல்ப் தெம் டிராவல் அண்ட் லீவ் டுகெதர் டு ப்ரொபகேட் தம்மா, இது வந்து அபிதம் வினயப்பிட்டகால சொல்லியிருப்பாங்க. சங்கா ரூல்ஸ், ரூல்ஸ்னாலே வினயப்பிட்டகால தான் சொல்லியிருப்பாங்க. இந்த சுத்த பிட்டகா, வினய பிட்டகா, அபிதம பிட்டகா, இது மூணும் புத்திசம்ல இருக்கும் அந்த ட்ரைபார். ஸோ அது 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 எது என்னென்ன அந்த இந்த பிட்டகால என்ன சொல்றாங்க அப்படின்றத நான் படிச்சோம். 93 இந்தஸ் வேலி பீப்புள் ஆர்ட் பத்தி, கெனால் இரிகேஷன் மட்டும் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க, மீதி மூணுமே பண்ணியிருப்பாங்க.
இதோட வாட்டர் வீலும் மேட் பண்ணியிருப்பாங்க பட் கெனல் இரிகேஷன் வராது. 94 இண்டஸ்ட்ரியலி சைட்ஸ்ல என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. பிரான்ஸ் ஸ்டாச்சூஸ், கோல்டன் பீன்ஸ், ஐவரி சீல்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அது அந்தந்த பிளேஸ்க்கு, இப்போ சவுஞ்சதாரோவில் தான் பீட் இண்டஸ்ட்ரி இருக்கும். இப்போ ஒரு பிளேஸில் என்ன முக்கியமாக ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். 95 சபா அண்ட் சமிதி பற்றி, இந்த ரெண்டையுமே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சபாக்கு வர்றத சமிதிக்கும், சமிதிக்கு வர்றத சபாக்கும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து டி, நெய்தர் ஒன் ஆர் டூ. 96 வஜபயா அண்ட் ரஜஸ்ரியா ரெஃபர்ஸ் டு ரிச்சுவல் ஜாக்ஸ் வே பெர்ஃபார்ம் பை கிங்ஸ். இதோட அந்த அஸ்வமேதா இது எல்லாமே பண்ணுவாங்க. 97 வித் ரெஃபரன்ஸ் டு வேதிக் ஏஜ் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெய்தர் ஒன் ஆர் டூ. இன் ரிக்வேதா, இன் ரிக் வேதிக் ஏஜ் லேண்ட் வாஸ் ஹெல்ட் அஸ் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. நோ, பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா இருக்காது. அப்புறம் தி கிங் ஸ்டார்டட் மெயின்டைனிங் அ ஸ்டாண்டிங் ஆர்மின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஸ்டாண்டிங் ஆர்மி மெயின்டைன் பண்ணதுக்கான எவிடன்ஸே நமக்கு கிடையாது அப்போ ரிக்வேதிக் பீரியட்ல. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸுமே தப்பு. 98 கிளைமேட் ஆஃப் அ பிளேஸ் இஸ் அஃபெக்டட் பை, இது எல்லாமே வரும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் இல்லை, இட்ஸ் பை ரெவல்யூஷன் ஆஃப் தி எர்த். ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் வந்து டே அண்ட் நைட் சேஞ்சஸ்க்கு தான் இதாகும், நாட் ஃபார் கிளைமேட். 101 பாலியோலித்திக் நியோலித்திக் சைட்ஸ் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. யா சாரி 99 இன் அ டெமோக்ராட்டிக் ஸ்டேட் கவர்மெண்ட் டிரைவ்ஸ் இட்ஸ் அல்டிமேட் சாவரனிட்டி ஃப்ரம் சிட்டிசன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட். சிட்டிசன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் தான். 101 அதான் ஏன்ஷியன் சைட்ஸும் அதோட ஏஜஸும் மெயின்டைன். 103 கரெக்ட். புர்சாகம் வந்து இட்ஸ் அ நியோலித்திக் செட்டில்மெண்ட், நாட் அ மீசோலித்திக். அதே மாதிரி மேஜரா பாலியோலித்திக்ல என்ன சைட் இருக்கு, நியோலித்திக்ல என்ன சைட் இருக்கு, மீசோலித்திக்ல என்ன சைட் இருக்கு அப்படின்றது. எனி டவுட்ஸ்? தேங்க் யூ. வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள், சவுத் இந்தியாஸ் பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ், எக்ஸலன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்ப்ளீட் கோர்ஸ் மெட்டீரியல், 100% ஸ்காலர்ஷிப். வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள், தி பெஸ்ட் அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்.